வணக்கம் சொந்தங்களே. அதாவது நம்ம ரெண்டாவது பாகத்தில் முயல் வளர்ப்பது எப்படின்றதுல அது ரெண்டாவது பாகத்தை நம்ம பார்த்துக்கிறது என்னென்னு பார்த்திங்கன்னா, இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க, முயல் வந்து எத்தனை குட்டி, அதாவது எத்தனை குட்டி போடும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். அதோட முயலோட வகையை பொறுத்தது ஃப்ரெண்ட்ஸ், அதாவது ஒரு ஒரு முயல் மூணு குட்டி போடும், ஒரு ஒரு முயல் ரெண்டு குட்டி போடும். இப்போ நம்ம பார்த்துக்கிற முயலை பார்த்திங்கன்னா எட்டு குட்டி போட்டிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எட்டு குட்டி போட்டாலுமே ஒரு ஒரு முயலுக்கு வந்து மூணு குட்டி நாலு குட்டி போடுறப்ப அந்த குட்டிகளுக்கு வந்து பால் தன்னா அது தாய் தானது கொடுத்துரும். ஆனால் இது எட்டு குட்டி போட்டிருக்கனால இப்போ வந்து நம்ம அந்த குட்டிகளுக்கு வந்து நம்ம தாயை பிடிச்சி வச்சு அந்த தாய்களுக்கு நம்ம வந்து குட்டிகளுக்கு வந்து நம்ம பாலை வந்து குடிக்க வைக்கிறோம். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் அது இப்போ பச்சை குட்டிகள்ன்றனால அது பால் குடிக்க தெரியாது. இருந்தால் நம்ம அப்படி பிடிச்சி கொடுத்தோம்னா அந்த குட்டிகளுக்கு கொஞ்சம் அது கண்ணு திறக்காத இருக்கனால நம்ம வந்து அந்த குட்டிகளுக்கு வந்து பிடிச்சி கொடுத்தோம்னா அந்த குட்டிகள் வந்து பால் குடிச்சிருச்சுன்னா அது வந்து கொஞ்சம் வளர ஆரம்பிச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இதுக்கு ஒரு 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 ஒன்று ஒரு வாரம் இல்லாட்டி ரெண்டு வாரத்தில் அந்த குட்டிகள் வந்து ரொம்ப ஸ்பீடாகவே வளர்ந்துடும். அதேமாதிரி முயல் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான தீவனங்கள் பார்த்தீங்கன்னா குச்சி தீவனம் மாட்டுக்கு நம்ம போடுவோம், அந்த இது தீவனம் நல்லா சாப்பிடும். முட்டைக்கோசு கேரட்டு இந்த இதெல்லாம் போட்டிங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் முயலுக்கு பார்த்தீங்கன்னா. முயல் வளர்க்குறனால நம்ம ஒன்றும் தப்பு இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் ஒரு செல்லப்பிராணி வளர்க்குறனால நம்மளுக்கும் ஆபத்து இல்லை, அந்த பிராணிகளுக்கும் ஆபத்து இல்லை. இருந்தாலும் நம்ம ஓனர் வீட்டு ஓனர் அவங்களுக்கு எந்த ஒரு இது வந்துடக்கூடாதுன்ட்டு அந்த இதை வந்து தன்னை அது வந்து தன்னை வற்புறுத்திக்கிட்டு அந்த கெட்ட சக்தி வந்ததை நம்ம தலைக்கு வந்து தலப்பா கட்டோட போகுதுன்னு சொல்கிறோம்ல, அதுமாரி அது வந்து ஏற்றுக்கு போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் நான் சொல்கிறேன். அடுத்தபடியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த முயல் வந்து இப்போ நம்ம பிறந்த அன்னைக்கு எடுத்துருக்கோம். அடுத்த வீடியோவில் நீங்கள் வந்து இந்த முயல் வந்து எவ்வளோ பெருசாக இருக்குது, எப்படி இருக்குது, எல்லாம் நீங்கள் ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலர் கருப்பு கலர் குட்டி எம்பிட்டு அழகாக இருக்கும் பாருங்கள். அதேமாரி இந்த முயல்களுக்கு வந்து கொசு மனிதர்களுக்கு மாரி அந்த முயல்களுக்கும் கொசு கடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா குட்டிகள் வந்து